சவுக்கு இதழின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் திரு சீமாவளன் அவர்களுடனான சந்திப்பு, அதன் பிறகு அந்த சந்திப்பு மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் விமர்சனங்கள், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் மீது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் நம்பிக்கை சீமான் மேலே இருக்குது. அந்த நம்பிக்கையிலிருந்து இந்த மனுஷனை தான் நாம் எல்லாம் நம்பியிருக்கிறோம், இந்த மனுஷனும் கெட்டுருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு அக்கறையிலிருந்து தான் இன்றைக்கு வந்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கு. ஒரு ஆள் திருந்துறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு நாள் போதும், ஒரு நைட் போதும். திமுகவிலேருந்து வைகோ பிரிகிறாரு, வைகோ பேசாத பேச்சா ஸ்டாலினை, அப்புறம் வைகோவே சொல்லலையா நான் வந்து இவர் முதல்வராகாமல் உட மாட்டேன்னு சொல்லலையா, உடனே வந்து இவரோட சின்னத்திலே, அதாவது திமுக என்னை வந்து புறக்கணிக்கிறது, தகுதியே இல்லாத ஸ்டாலினை திமுக தூக்குகிறது. அப்போ திருமாவளம் என்ன பேசினார், மூப்பனார் என்ன வந்து தலித் வீட்டில் மலத்தியாக தின்னார், சோறு தானே தின்னார் அப்படின்னு பல மேடைகளில் திருமாவளம் கடுமையாக பேசினார். அப்புறம் கொஞ்ச நாளில், இப்போ எங்கள் என் தாய் சொல்லி தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லி தட்ட மாட்டேன். நேற்று வரைக்கும் எதிர்த்து பேசின்னு இருந்தானுவா, எதிர் முனையில் இருந்தானுவா, இப்போ பாரு ஒன்றா வந்து நிற்கிறானுங்க, வெக்க கட்டவனுங்க அப்படின்னு தான் பொதுவாக அரசியலில் பேசுகிறோம் இல்லையா. தமிழக அரசியல் களத்தில் சமரசம் இல்லாமல் தனித்தே நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை நம்ம வந்து வாக்கு அரசியலில் இருந்தாலும் அவங்க அந்த சமரசம் இல்லாமல் போராடி கொண்டு இருப்பதை நாம் பார்க்குறோம். சமீபத்தில் சவுக்கு இதழின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் திரு சீமாவளன் அவர்களுடனான சந்திப்பு, அதன் பிறகு அந்த சந்திப்பு மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் விமர்சனங்கள், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் மீது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் நம்பிக்கை சீமான் மேலே இருக்குது. அந்த நம்பிக்கையிலிருந்து இந்த மனுஷனை தான் நாம் எல்லாம் நம்பியிருக்கிறோம், இந்த மனுஷனும் கெட்டுருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு அக்கறையிலிருந்து தான் இன்றைக்கு வந்து இந்த சர்ச்சை எழுந்திருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் சீமான் கெடுவதற்கான வாய்ப்பு இல்லை, சங்கர் திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து அப்படி சங்கர் திருந்தனாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சீமானுக்கு ஏன் இவ்வளோ அதை எமோஷனாக நீங்கள் பார்க்க வேண்டிய பார்க்குவதற்கான இல்லை பார்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அடிப்படையாக சீமான் மீது சவுக்கு சங்கர் என்னென்னோ விமர்சனம்லாம் பண்ணார், ரொம்ப தரந்தாந்தெல்லாம் மிக கடுமையாக சாடினார். இல்லை, நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அரசியலில். இவங்க ஒரு ஆள் திருந்துறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு நாள் போதும், ஒரு நைட் போதும். திமுகவிலேருந்து வைகோ பிரிகிறாரு, வைகோ பேசாத பேச்சா ஸ்டாலினை, அப்புறம் வைகோவே சொல்லலையா நான் வந்து இவர் முதல்வராகாமல் உட மாட்டேன்னு சொல்லலையா, உடனே வந்து இவரோட சின்னத்திலேயே, அதாவது திமுக என்னை வந்து புறக்கணிக்கிறது, தகுதியே இல்லாத ஸ்டாலினை திமுக தூக்குகிறது, தகுதியுடையவன் நான், திமுகவை வளர்த்தவன் நான், டெல்லியில் திமுகவுக்கு ஒரு பெயரை வாங்கி கொடுத்தவன் நான் அப்படின்னு சொல்லி என்னை புறக்கணிக்கிறாருன்னு சொல்லி வைகோ வெளியே வர்றாரு. வைகோவை எப்படி கட்சியை விட்டு நீக்கலான்னு ஒரு பத்து பேர் தீக்குளிக்கிறான், தீக்குளித்து சாகிறான். இந்த இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பித்து அப்படியே திமுகவுக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் பேசினே வந்து திடீர்னு ஒரு ஃபைன் மணிக்கு நான் வந்து ஸ்டாலினை முதல்வராக்குவேன் அப்படின்னு ஒன்று ஒன்றுமோ ஐயா, அவர் சின்னத்திலே நின்று அவரே வந்து இன்றைக்கி எம்பியாக இருக்கார் இல்லையா. அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்ல முடியும், நேற்றுல என்னப்பா இப்படி பேசியிருந்தீங்க? ஒரு தடவை சார், மூப்பனாரோட அந்த கபிஸ்தலம் பண்ணையில் வந்து எஸ்ஐக்களுக்கு வந்து ஒரு தனி பந்தி, பிசிக்களுக்கு ஒரு தனி பந்தி, அங்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு பிரச்சனையை கலப்பினார். அது செய்தித்தாளர்கள்லாம் வந்தது. தஞ்சை வீட்லையா? தஞ்சையில், ஓ கபிஸ்தலத்தில். அப்போது மூப்பனார் என்ன பண்ணார், ஒரு பட்டியல் சமூகத்தார் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டார். அந்த படத்தை எடுத்து பேப்பரில் போட்டு இந்த மாதிரி அப்போல்லாம் தலித்துன்னுவாங்க இல்லையா, மூப்பனார் ஒரு தலித் வீட்டில் சாப்பிட்டார், உணவு சாப்பிட்டார் அப்படின்னு போட்டாங்க. அப்போ திருமாவளம் என்ன பேசினார், மூப்பனார் என்ன வந்து தலித் வீட்டில் மலத்தியாக தின்னார், சோறு தானே தின்னார் அப்படின்னு பல மேடைகளில் திருமாவளம் கடுமையாக பேசினார். அப்புறம் கொஞ்ச நாளில், எங்கள் அப்போ எங்கள் என் தாய் சொல்லி தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லி தட்ட மாட்டேன் அப்படின்னு அப்படியே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டார். அரசியல் இதெல்லாம் சகஜம் சார். சார், அப்பா ஒரு பொருள், அப்பா கையில் ஒரு பொருள் இருக்குங்க சார், அந்த பொருள் அப்பா செத்த பிறகு புள்ள கைக்கு வந்துடும் சார், அந்த பொருளை புள்ள இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பார் சார். இதெல்லாம் வந்து சினிமாவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்காது, அரசியலில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இது மக்கள் தான் வந்து இதை புரிஞ்சிக்கணும்,
வந்து இன்றைக்கு வந்து சீமான் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இளைஞர்கிட்ட இருக்குது. ஒரு சீமான் கெட்டு போயிடுவாரோ, நான் இன்றைக்கு வெளிப்படையாக அவர் சொல்கிறேன், சீமான் கெட்டால் கூட சரி சார், சீமான் பேசுகிற அரசியல் பல ஆண்டுகள் இங்கே பேசல. ஒரு சின்ன குறுக்கீடு, அதாவது சங்கர்ன்ற ஒரு நபருக்கு திரு சீமான் அவர்களின் ஆதரவால் அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே உடைந்து போகும் அப்படின்னு கருதலாமான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, ஒரே இந்த அதாவது நம்ம இப்போ இன்றைக்கு நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுன்னா, நேற்று வரைக்கும் எதிர்த்து பேசின்னு இருந்தானுவா, எதிர் முனையில் இருந்தானுவா, இப்போ பாரு ஒன்றா வந்து நிற்கிறானுங்க வெக்க கட்டவனுங்க அப்படின்னு தான் பொதுவாக அரசியலில் பேசுகிறோம் இல்லையா. அந்த பார்வையில் தான் சீமானும் சவுக்கும் நிற்கிறத இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. அது கூட இப்போ எதிர் முகாமில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் பேசலாம். சீமானுடைய தம்பிகள், சீமான் ஆதரவாளர்கள், சீமான் பேசியிலே அரசியலை உள்வாங்கியவர்கள் இன்னும் அண்ணன் கூட போய் நிற்கிறானே என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு சீமான் மீது, தமிழர் மீது, தமிழகத்தின் மீது இருக்கிற அக்கறையில் தான் அதை பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நன்றிண்ணே உங்களுடைய கருத்து பகிர்வு.